ஹலோ. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இருக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். நீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும் சரிங்க. நல்லா இருக்கும். ஆமா, அப்புறம் இன்னைக்கு காலையில நம்ம ஏதோ பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்ன பிரச்சனைங்க? பிரச்சனை இல்லைண்ணா, போர் போடுற பிரச்சனைங்கண்ணா. சரி சரி சரிங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது உதயகுமார் அண்ணன் போனேன். சரி சரிங்க. அவங்க ஒரு ஒரு 10-20 நாள் போருங்க, அப்புறம் போட்டுக்கலாம்னாங்க. சரிண்ணா சரிண்ணா. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அவங்க சொல்லவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அப்புறம் நேற்று போய் பர்மிஷன் கேட்டேன். சரிண்ணா, நீங்க போட்டுக்கிறீங்க அப்படின்னாங்க. சரிண்ணா சரிண்ணா. போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வார்டில் அந்த அங்கே பொறுப்புல இருப்பாங்க ஒரு பெரியவர், அவர் சுரேந்தரன். அவர் ஒரு வாரத்தை சொல்லிட்டு நீங்க போட்டுருங்க அப்படின்னாப்ல. யார், ராஜேந்திரன்ங்களா? இல்ல, சுரேந்திரன். ஆ சரி சரி, சுரேந்திரன். ஓகே. அப்புறம் அவர்கிட்ட நைட்டு போன் பண்ணி நான் சொல்லிட்டு இந்த மாதிரி கவுன்சிலர் போய் சந்திச்சேன், பேசினேன், போட சொல்லிட்டாங்க, உங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க, அதனால உங்கள்ட்ட நான் தகவல் கொடுக்குறேன்னா அப்படின்னு. சரிண்ணா சரிண்ணா. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க பாத்து போட்டுக்கிறீங்கன்னா பக்கத்துல பிரச்சனை வராம இருந்தா போகணும்னு. ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. சரி சரிங்க. போட ஆரம்பிச்சோம்னா காலையில போடுற வண்டி வந்தது. சரி சரி. வந்ததுன்னா குமரசங்கர் அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பக்கத்துல உள்ளவர். குமரசங்கர் 98வது வந்து வார்டு செயலாளர். 98 வட்ட செயலாளர், வார்டு செயலாளர். ஏன்னா நமக்கு தேவை முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர் தான் மெயின். சரி, கண்டிப்பா கவுண்டர்ல பேசியாச்சு. அதே மாதிரி நாங்க அந்த போர் போறக்கு உண்டான வேலை செய்யும் போது போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க. சரிங்க சரிங்க. காவல்துறை வந்தவொடனே அப்புறம் நேரம் நான் வேற நான் கவுன்சிலர் வீட்டுக்கு போனேன். நான் அந்த மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்ப கூப்பிட்டு கேட்கும் போது கவுன்சிலர் என்ன சொன்னாரு, போலீஸ்காரரை போன் பண்ணி கொடுத்தேன், நம்பர் கொடுத்தவன் பேசினவொடனே, இந்த மாதிரி வார்டுக்குள்ள வந்து போர் போற என்னோட பர்மிஷன் வாங்கிதான் அவங்க போடுறாங்க. சரிங்க. அப்ப உங்களுக்கு நீங்க அங்க போன அவசியம் இல்லையே, நான் எதுவும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணனா இல்லையே, போட முடியாது கிடையாது. அப்புறம் இவர் என்ன, இல்ல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் யாருக்கும் எதுவும் கொடுக்கணும் அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து ஒன்லி இவர்கிட்ட தான், யாரு கவுன்சிலர் மூலியமா தான் எந்த வேலை இருந்தாலும் செய்வேன். அமௌண்ட் எதை கேட்டாரா குமரேசன்? ஆமா, அமௌண்ட்டுக்கு தானே அந்த அடித்தளமே. எவ்வளவு கேட்டாரு அவரு? ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் ஏதோ நமக்கு நமக்கு ஏதாவது கிடைக்குமாங்கிற ஒரு இது தானே அவங்களுக்கு. சரி சரி சரி. அப்ப இந்த மாதிரி போனா அவங்க திமுக கவுன்சிலர் பேர் தானே கேடு உங்களுக்கு? ஆமா, இல்லனா இப்ப நமக்கு வந்து தகவல் படி அவர் 10,000 ரூபாய் கேட்டுட்டு கேட்ட மாதிரி எனக்கு மக்கள் சொன்னாங்க, அதனால உங்ககிட்ட கேட்டேன். அதேதான் அதேதான். இப்ப நான் வந்து வெளிப்படையா சொல்லணுங்க, இன்னைக்கு எனக்கு மனசே பெரிய ஆதங்கம்ங்க. சரி சரி சரிங்க சரிங்க. அதான் உண்மையான சம்பவம், அதான் பணத்துக்கு தான் இந்த பிரச்சனை. 10,000 ரூபாய் கேட்டது உண்மைதான் அப்படிதானுங்க? உண்மை உண்மைதான். சரி 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 சரி. அவங்கள வர சொல்றேன், இவங்கள வர சொல்றேன்னு சொல்லி இல்லாத அலங்கோலம் எல்லாம் படிச்சுட்டாப்ல. 4 ட்ரிப்பு போற நிறுத்தியாச்சுங்க, போற வண்டி. அப்படிங்களா? 5 ட்ரிப்பு அவரு நான் நேர கவுன்சிலர் வரவழைச்சு அதுக்கப்புறம் தான் போரே போட்டது. இப்ப அவரு பணம் கேட்டது நீங்க கவுன்சிலர் சொன்னீங்களா, இந்த மாதிரி கேக்குற அப்படின்னு? நான் சொல்லிட்டேன் வந்தவன. சரி சரி. அவரு கூட வேற யாராவது வந்தாங்களா, அதிகாரி? அதிகாரி யாரும் வரல. அப்புறம் அவர் என்ன சொல்லி, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க அவங்க. சரி சரி சரிங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி சரி சரிங்க. அதுதான் இப்போ உங்ககிட்ட வந்து மிரட்டி காலங்காலத்துல ஒரு 10,000 ரூபாய் கேட்ட மாதிரி எல்லாம் தகவல் சொன்னாங்களா மக்கள் எல்லாம்? எல்லாம் ஒரு இதுதானுங்க, ஒரு அதிகாரத்துல பண்றதுதானே. சரி சரி சரிங்க சரி. சரி, நான் விடுங்க, நாங்கள் மேல் இடத்துல கொண்டு போய் தெரிவிக்கிறோம்.
கண்டிப்பா அதாவதுங்க பொதுமக்களுங்க கண்டிப்பா அதாவது எந்த பிரச்சனையில இருந்தும் ஒரு கவுன்சிலர் அவங்களோட அனுமதி இல்லாம நாங்க யாரும் எதுவும் செய்ய முடியாதுங்க. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க, அவருக்கு அனுமதியோட தான் நான் செய்யறேன். தனிப்பட்ட முறையில் செஞ்சிருந்தா அவங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். கண்டிப்பா நான் அவங்கள்ட்ட டைரக்டா போய் நாலு ட்ரிப் போய் அஞ்சாறு ட்ரிப் அவங்க நீங்க போட்டுக்கிறீங்க அண்ணாச்சு சொல்லிட்டு அதே மாதிரி நான் போட்டேங்க. கண்டிப்பா கண்டிப்பா நான் தன்னுடைய இதாவே நான் செய்ய கிடையாது, அவங்களுடைய ஆர்டர் வாங்கிதான் நான் போட்டதுங்க, வேற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னொரு டைம் ஏதாவது இப்ப இந்த 98 வார்டு செயலாளர் குமரேசன் வந்தாருன்னா நீங்க ஏதாவது நமக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க கண்டிப்பா தெரியப்படுத்துவேன், கண்டிப்பா தெரியப்படுத்துவேன், கண்டிப்பா தெரியப்படுத்துவாங்க. அப்புறம் ஆனா அப்புறம் நம்ம கவுன்சிலர் ஏதாவது கேட்டாருங்களா? எதுவுமே கேட்கலங்க, அந்த சப்ஜெக்டே கிடையாது. அவர் வந்தாரு போற போட்டாரு, தண்ணி வந்தவன ரைட்டு நீங்க பாக்க வேண்டிய வேலையை பாருங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதாங்க. சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. ஏதாவது தகவல் மட்டும் கூப்பிடுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் நாங்க வந்து பக்கத்துல நிக்கிறோம். சரிங்களாண்ணா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா, சரி நன்றி நன்றி நன்றி. இந்த போர் போடுற நபர் வந்து ஏடிஎம்கே சேர்ந்தவர். அவரு போர் வந்து அந்த போர் வந்து நம்ம பப்ளிக் போருக்கு பக்கத்தில் ஒரு 100 அடிக்குள்ளே இருக்குங்காட்டி இங்கே போடக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன். அதிகாரியும் வந்தாங்க, அதிகாரம் நான் போடக்கூடாதுன்னு சொன்னேன். எந்த இடத்துலையும் அவர்கிட்ட போய் நான் பணம் கொடுன்னு கேட்கல. இப்போவும் நான் அவன் சொல்கிறேன், அந்த ஆள் வந்து அந்த ஆள் தெய்வ நம்பிக்கை உள்ளால்னா ஏதோ ஒரு கோயிலில் வந்து சூடம் கொளுத்தி நாமா நான் அந்த ஆள்கிட்ட வந்து 10,000 ரூபா பணம் கேட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணார்னா நான் வந்து அரசியல் விட்டே போயிடுறேன். சரியா? சத்தியம் முன்னாடி என்ன பண்ணலாம்? நம்ம திமுக காரன் ஒரு போர் போட்டான்னா வண்டியை கவுன்சிலர் திருப்பி விடுறாரு. ஏடிஎம்கே காரன் என் முழு மூச்சா ஏடிஎம்கே இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் நமக்கு எதிராக பேசுறது, எப்போ பார்த்தாலும் திமுக எதிராகவே செயல்படுறது, திமுக எதிராகவே கருத்துக்கள் சொல்றது கடற்கரங்கிட்ட. அம்மா வீட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் அனுமதி கொடுத்து போர் போட சொல்றாரு. இந்த திருக்கு பப்ளிக் போர் இருந்தாலும் பரவாயில்ல, ஏடிஎம்காரனுக்கு தான் போட்டு கொடுத்தா ஏடிஎம்காரன் வாழ வேண்டாமா அப்படின்னு கவுன்சிலர் கேட்குறாரு. இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சோமா? சும்மா வந்து பணம் கேட்டால் அதுக்கான நேரம் பயந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இப்போ அதே அவரே வந்து நேராக வந்து அந்த பணம் வாங்கினேன், ஆமாம் அந்த பையன் வந்து எங்கிட்ட வந்து பணம் கேட்டா அப்படின்னு ஏதோ ஒரு கோயிலில் சத்தியம் பண்ணிட்டா நான் அந்த அரசியல் விட்டே போயிடுறேன். சத்தியம் பண்ணாட்டி உதயகுமார் வந்து ரிசைன் பண்ணிடுவாரா? உதயகுமார் தூண்டுதல் பேர் தான் நடந்துட்டு இருக்குது. சரியா? இது அவர் பேசின ஆடியோங்கிட்டு இருக்குது, இப்போ நான் போடுறேன்.